வெல்கம் டு வாஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், போன சண்டே இந்த உலகமே ரொம்ப எக்ஸைட்டடாக பேசிகிட்டு இருந்த டாபிக், பட் நம்ம இந்த சண்டே அதை காமாக ஒரு 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வர்ஜின் கேலக்டிக் ஸ்பேஸ் ட்ராவல். பாயிண்ட் நம்பர் 1, July 1, 2021 அப்போ வர்ஜின் கேலக்டிக் கம்பெனி ஒரு பிக் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதாச்சு July 11 அன்னைக்கு எங்களோட Unity 22 மிஷனை நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோன்ட்டு. பாயிண்ட் நம்பர் 2, அந்த மிஷனில் க்ரூ மெம்பர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, 11 மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பாயிண்ட் நம்பர் 3, அந்த 4 மிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டில் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் சர் ரிச்சர்ட் ஒரு பர்சன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பாயிண்ட் நம்பர் 4, மெயின் பாயிண்ட் என்னென்னா, இதை குளோபலாக லைவாக அந்த ட்ராவல் ஃபுல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பாயிண்ட் நம்பர் 5, இந்த மிஷனில் பார்த்தீங்கன்னா 2 பைலட் இருப்பாங்க, 4 மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. நான் நேம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கலாம், ஸோ நான் வீடியோவில் அவங்களோட நேமை கொடுக்குற இந்த டீட்டெயிலாக பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2 பைலட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டேவ் மேக்கே அண்ட் மைக்கேல் மோசஸ். அண்ட் 4 மிஷன் ஸ்பெஷலிஸ்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெத் மோசஸ், அவர் பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஸ்ட்ரோனட் இன்ஸ்ட்ரக்டட் அட் வர்ஜின் கேலக்டிக். அதுக்கு அடுத்த பர்சன் காலன் பெனிட், அவங்க லீட் ஆப்ரேஷன் இன்ஜினியர் அட் வர்ஜின் கேலக்டிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் விமன், ஸ்ரீஷா பண்டாலா, அவங்க பார்த்தீங்கன்னா வர்ஜின் கேலக்டிக்கில் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கவர்மெண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரிசர்ச் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் சர் ரிச்சர்ட் பார்சன். ஸோ இவங்களான அந்த க்ரூவில் இருந்தாங்க. பாயிண்ட் நம்பர் 6, இந்த மிஷன் மெயினாக எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க? நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் பப்ளிக் ஆடியன்ஸோட அட்டென்ஷனை அதிகமாக கெயின் பண்ணியிருக்கு. பப்ளிக்கோட ட்ரஸ்ட் ஸ்பேஸ் ட்ராவல் சேஃப்ன்ற ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு, ஏன்னா அந்த கம்பெனியோட ஃபவுண்டரே அதில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், இந்த மிஷனோட மெயின் இம்பார்ட்டன்ட் எய்ம் என்னென்னா, ஒரு கன்சியூமரை வந்து நம்ம அதில் கூட்டிகிட்டு போகிறோம்னும் போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதுக்கான டேட்டா கலெக்ஷனுக்காக தான். அதாச்சும் கேபின் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரம் அவங்க வெயிட்லெஸ்னஸை என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண முடியும், எர்த்தோட வியூ அங்கேருந்து பார்க்க எப்படி இருக்குன்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கலெக்ட் பண்ணாங்க. பாயிண்ட் நம்பர் 7, இதில் நம்ம எவ்வளோ தூரம் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா 250 miles அபவ் எர்த் லெவல் வரைக்கும் நம்ம போவோம். பாயிண்ட் நம்பர் 8, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்னென்னா இந்த கம்பெனி இந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ராவலுக்கு அப்புறமா இன்னும் 2 ட்ரையல் டெஸ்ட் வச்ச பிறகு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா 2022 வந்து பப்ளிக்கு இந்த சர்வீஸை ஓப்பன் பண்ணுவாங்கன்றது. பாயிண்ட் நம்பர் 9, ஓப்பன் பண்ணுவாங்க பட் எவ்வளோ காஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அவங்க இப்போ கொடுத்துருக்குற ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 hour ட்ராவலுக்கு $250,000 பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ காசு கொடுத்து யார் போவாங்கன்னு நினைக்காதீங்க, ஏற்கனவே 100 பேர் 58 கண்ட்ரீஸ்லேருந்து புக் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான காஸ்ட்யூமும் தந்துடுவாங்க, உங்களுக்கான ட்ரைனிங்கும் தந்துடுவாங்க. அந்த ஃபவுண்டர் அந்த ஸ்பேஸ் ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி அவர் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்து தான் போயிருக்காரு. ஸோ ஹி இஸ் ஆல்மோஸ்ட் கன்சிடர் ஆஸ் அன் ஆஸ்ட்ரோநட். 10th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், ஏன் அந்த ஃபவுண்டர் போனார்ன்றது வந்து பப்ளிக் ஆடியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம்னா, தெர் இஸ் எ கேம் பிட்வீன் பில்லியனர்ஸ். நான் தான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணும், நான் தான் ஃபஸ்ட்டு போகணுன்ற ஆர்வம் வந்து பில்லியனர்ஸ் கிட்டே இப்போ அதிகமாகவே இருக்குது. ஏன், அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இமேஜாக மாறிடுச்சா, இல்லை வந்து தே லவ் ஸ்பேஸான்னு தெரியல. பட் இந்த July 11 டேட் அவங்க ஏன் செலக்ட் பண்ணாங்கன்றது இட்ஸ் அன் கான்ட்ரவர்சி, பிகாஸ் ஜெஃப் பெசோஸ் சொன்ன டேட்டுக்கு 9 days முன்னாடி இவர் அனௌன்ஸ் பண்ணி ஸ்பேஸுக்கு போயிருக்காரு. ஸோ இட்ஸ் எ கேம், ஹூ ரீச்சஸ் தி ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரியான கேம். இட்ஸ் சயின்டிஃபிக்கலி ஸ்போர்ட்டிவ். அண்ட் நம்மளும் ஒரு காலத்தில், இப்போ வந்து பணக்காரங்க ஃப்ளைட் யூஸ் பண்ணாங்க, இப்போ நம்மளும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் அஃபோர்ட் பண்ணுற லெவலுக்கு வர மாதிரி, ஒரு காலத்தில் வந்து ஃப்யூச்சரில் ஸ்பேஸ் ட்ராவலும் நம்ம சும்மா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி, ஒரு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி அஃபோர்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு வரும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.